வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்தி. இன்று தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை. 5 மாநில முதல்வர்கள் யார் என பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். கொரோனா விதிமுறைகள் காரணமாக தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் தாமதமாகும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்யப்படும். இடைப்பட்ட நேரத்தில் வாக்கு எண்ணும் பணிகள் நிறுத்தி வைக்க முடிவு. வாக்கு எண்ணிக்கையின் போது வெற்றி கொண்டாட்டங்களை நெறிகளுக்கு உட்பட்டு நடத்திட வேண்டும். அதிமுக சார்பில் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக அறிக்கை வெளியீடு. வெற்றி பெற்றால் கொண்டாட தேவையில்லை, தோல்வி என்றால் துவள வேண்டாம். தொண்டர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேண்டுகோள். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. உரிமம் இல்லாமல் செயல்படும் செங்கல் சூளைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 45 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. அதிர்ச்சியில் மதுரை மக்கள். சுனாமி காலத்தைப் போல பிணங்களை மொத்தமாக எரிக்கும் சோகம் இந்தியாவில் நிகழ்ந்து வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வேதனை. திங்கட்கிழமை பதவியேற்பு விழா நடத்த வேண்டும். ஓவர் கான்பிடென்டில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவு. டெல்லிக்கு உடனடியாக 490 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரஷ்யாவிலிருந்து இந்தியா வந்தடைந்தது ஸ்பூட்னிக் வி தடுப்பு மருந்து. முதற்கட்டமாக 1.50 லட்சம் தடுப்பு மருந்துகள் ஹைதராபாத்துக்கு வந்தடைந்தன. தமிழகத்தில் கத்திரி வயல் மே 4 தொடக்கம். வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்றைய IPL போட்டிகள் முதல் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகளும், அடுத்த ஆட்டத்தில் பஞ்சாப் டெல்லி அணிகளும் மோதல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.